மார்னிங் சில்ட்ரன். நாம் எட்டாம் வகுப்பில் முதல் பருவத்தில் இலக்கண பகுதி எழுத்துக்களின் பிறப்பு பற்றி நேற்றைய பாடத்தில் பார்த்தோம். இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக மெய்யெழுத்துகளின் முயற்சி பிறப்பு பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். மாணவர்களே, நாம் இந்த பாடப்பகுதியை பார்ப்பதற்கு முன் சில விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது, நாக்கினுடைய நுனிப்பகுதி, நாக்கினுடைய இடைப்பகுதி, நாக்கினுடைய கடைசி பகுதி, அதாவது உள்நாக்கிற்கு முன்பு இருக்கக்கூடிய பகுதியை நாம் கடைசி பகுதி என்று நாம் கூறுகிறோம். ஆனால் இலக்கணத்துல வந்து நாவினுடைய நுனி, நாவினுடைய இடை, நாவினுடைய முதற்பகுதி என்று கூறுகிறார்கள். எனவே நாவினுடைய, அதாவது நாக்கினுடைய முதற்பகுதி என்று கூறும்பொழுது நீங்கள் நாக்கினுடைய கடைசி பகுதியை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதற்பகுதின்னு சொன்னா நீங்க கடைசி பகுதியை நினைவில் வச்சுக்கணும், சரியா? அதே போன்று நம் வாய்க்குள் இருக்கக்கூடிய, ஆங்கிலத்தை எப்படி சொல்வாங்கள் என்றால் பேலட் என்று சொல்வார்கள். அது வந்து நாம என்ன சொல்வோம்னா, நாம வந்து அன்னம் என்று சொல்வோம், சரியா? இப்ப நம்ம வாயை திறந்தன்னா அதனுடைய மேற்பகுதி நீங்க தொட்டு பார்க்கலாம், சரியா? தொட்டா கூட நம்மளுக்கு கூசுமா, அதுக்கு பேர் தான் அன்னம், சரியா? அது இங்கிலீஷ்ல வந்து பேலட் என்று சொல்வார்கள், சரியப்பா? அந்த அன்னத்து வந்து அந்த பேலட் என்பதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நுனிப்பகுதி என்றால், சரியா? மேல் வரிசை பல்லை மேல்பல் என்றும் கீழ் வரிசை பல்லை கீழ்பல் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இப்படி அடிப்படை செய்திகளை எல்லாம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளும் பொழுது எந்தெந்த எழுத்துக்கள் எப்படி முயற்சி பிறப்பு அடிப்படையில் பிறக்கின்றன என்பதை எளிமையாக உங்கள் மனதில் நிறுத்தி கொள்ளலாம். சரி மாணவர்களே, இப்போ நாம் என்ன செய்யலாம், பாடத்துக்கு செல்வோம். இப்பொழுது எட்டாவது வகுப்புல பேஜ் நம்பர் 18 எடுத்து நீங்க பாருங்க. மெய் எழுத்துக்களை பத்தி எப்படி பிறக்கின்றன என்பது பற்றி நாம் பார்க்க போகிறோம், சரியா? இப்பொழுது இக்கு இங்கு ஆகிய இரண்டு மெய் எழுத்துக்களும் நாவின் முதற்பகுதி, அப்புறம் அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. நீங்களே ஒவ்வொரு எழுத்தையும் நீங்க என்ன செஞ்சுட்டு வாருங்க, சொல்லிக்கிட்டே வரணும். இப்ப நான் சொல்ல சொல்ல நீங்க ஒவ்வொரு எழுத்தையும் சொல்லிக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு நல்ல எப்படி எழுத்துக்கள்னு புரியும், சரியா? அப்புறம் இருக்கு பாருங்க, இச்சு இஞ்சு ஆகிய இரு மெய் எழுத்துக்களும் நாவின் இடைப்பகுதி, நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. நம்ம அன்னம்னா சொல்லியிருக்கோம், அதுல உன்னால இருக்கிறது முதல், நடுவுல இருக்கிறது இடை, அப்புறம் உள்ளது கடைசி, சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, இட்டு இன்னு ஆகிய இரு மெய்களும் நாவின் நுனி, அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றன. நம்ம நாக்குடைய நுனிப்பகுதியும் அன்னத்தினுடைய நுனிப்பகுதியும் இட்டு, சரியா? முதல்ல அப்படி சொல்லி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இத்து இந்து ஆகிய இருமைகளும் மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கிறது, சரியா? அப்புறம் பாருங்க, இப்பு இம்மு ஆகிய இருமைகளும் மேல் இதழும், அதாவது உதடு, சரியா? கீழ் இதழும், உதடும் கீழ் உதடும் பொருந்துவதால் பிறக்கின்றன. ஈ, இது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது, சரியா? அப்புறம் பாருங்க, இர் இல் ஆகிய இரு மெய்களும் மேல்வாய் நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கிறது. மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் அப்படியே தொட்டுக்கிட்டு போகுது, சரியா? பிறக்கிறது. அப்புறம் வந்து இல், இந்த இல்லை எப்படி சொல்லுவாங்கன்னா மேல்வாய் லகரம், மேல்வாய் லகரம், சரியம்மா? இது வந்து மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. அப்புறம் இல், இது கீழ்வாய் லகரம், சரியா? இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது. அந்த ரெண்டு வந்து நல்ல கட்டியா அப்படி போய் மேலே போய் தொடுது, சரியா? நீங்க சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். யு, இது மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது. யு, சரியப்பா? இந்த உதட வந்து அந்த பல்லு வந்து தொடுது பாருங்க. இந்த இர், இதை வந்து இருன்னு சொல்லக்கூடாது, சரியா? இருங்கிறது வந்து இந்த மேல உள்ளத இரு, சரியம்மா? இதை எப்படி சொல்லணும்னா இற்று அப்படின்னு நீங்க என்ன செய்யணும், உச்சரிக்கணும். இற்று இன் ஆகிய இரு மெய்களும்
மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கிறது. நல்லா போய் ஜாயிண்ட் ஆகுது, லேசா போய் ஜாயிண்ட் ஆகுது இல்ல, நல்லா போய் ஜாயிண்ட் ஆகுறதுனால இந்த இற்றும் இன்னும் பிறக்கிறது. அப்புறம் வந்து நம்ம இப்ப இதை வந்து எல்லாத்தையும் நீங்க சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். மேல ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அந்த படத்தை வந்து நீங்க பாருங்க. இதுல நீங்க ஒவ்வொரு நாக்கு எந்தெந்த இடத்த போய் தொடுவதெல்லாம் தொடுவது தொடும் பொழுதும் எந்தெந்த எழுத்துக்கள் பிறக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும். கீழே கிடைமட்டமா இருக்கும் போது அது இயல்பான நாக்கு நம்ம கீழே இருக்கு, அது ஒவ்வொரு எழுத்தும் எந்தெந்த இடத்த போய் தொடுதுன்னு பாருவோம். சரியா, தொடுவதால் எந்தெந்த எழுத்து பிறக்கும் உங்களுக்கு தெரியும். சரி மாணவர்களே, உயிர் எழுத்து வந்து 12 தெரியுமே உங்களுக்கு, மெய் எழுத்து 18 சரியா. இந்த இரண்டு எழுத்துக்களும் சேர்ந்து வந்து 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள். இந்த இரண்டு எழுத்துக்களும் சேர்ந்தால் 30 எழுத்து. இதைத்தான் நாம் என்ன கூறுகிறோம், முதல் எழுத்து என்று கூறுகிறோம். சரிப்பா, அப்ப மீதி இருக்கிறது வந்து சார்பு எழுத்துக்கள். மீதி இருக்கிறது சார்பு எழுத்துக்கள் சரியா. இந்த சார்பு எழுத்துக்கள் எல்லாம் எப்படி பிறக்கும், அதற்குரிய முயற்சி பிறப்பு என்ன என்ற வினாவை நீங்கள் எழுப்பியீர்கள், உங்களுக்கு தெரியாது சரியா. அதற்குரிய பதில் என்னவென்றால், இந்த முதல் எழுத்துக்கள் எந்த முயற்சிகளால் பிறக்கிறதோ அதே போன்றுதான் சார்பு எழுத்துக்களும் பிறக்கும் சரியா. முதல் எழுத்துக்களின் அடிப்படையிலேயே அந்தந்த சார்பு எழுத்துக்கள் பிறக்கும் என்று இலக்கண நூலா கூறுகிறார்கள் சரியா மாணவர்களே. சரி, இப்ப நாம என்ன செய்யலாம், மதிப்பீடு பற்றி பார்ப்போம். பேஜ் நம்பர் 19 மதிப்பீடு சரியா. இது வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத்துக எழுதுக சரியப்பா. சரி, இது வந்து 1 இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ. இதுல 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, இதுல சரியான ஆன்சர் உ சரியா. 2 வந்து ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை சரியா. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட்டு இன்னு சரி. அப்புறம் வந்து கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து வந்து யு சரியா. இப்ப பொருத்துக கொடுத்துருக்காங்களா, இதுல இக்கு இங்கு நாவின் முதல் அன்னத்தின் அடி சரியா. அதான் 1 இச்சு இஞ்சுக்கு வந்து நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு இன்னுக்கு வந்து நாவின் நுனி அன்னத்தின் நுனி இருக்கா சரியா. அப்புறம் இத்து இந்துக்கு வந்து நாவின் நுனி மேல்வாய்ப்பள்ளி அடி அடிப்பகுதி சரியா. இப்ப சிறுவினாவில எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன, இப்ப பாருங்க கேள்வி 1 மொத்தம் 3 கேள்வி கொடுத்துருக்காங்க குருவினாவில சரியா. அதனால எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன, உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு தலை கழுத்து மூக்கு ஆகிய 4 இடங்களுள் 1 பொருந்தி இதழ் நாக்கு பல் மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாய் தோன்றுகின்றன, இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர். எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு என 2 வகையாக பிரிப்பர். மெய்யெழுத்துக்கள் எவற்றை இடமாய் கொண்டு பிறக்கின்றன, மெய்யெழுத்துக்கள் நாக்கு அன்னம் உதடு மேல்வாய்ப்பல் மேல்வாய் நாக்கின் நுனி ஆகியவற்றை இடமாய் கொண்டு பிறக்கின்றன. 3 கேள்வியை பாருங்க, லகர 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 மெய்களின் பிறப்பு முயற்சி பற்றி எழுதுக. லகர மெய்யானது மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கிறது. லகர மெய்யானது மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. லகர மெய்யானது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது. பாருங்க, ஆயுதம் இச்சொல்லில் உள்ள ஒவ்வொரு எழுத்தின் வகையையும் அது பிறக்கும் இடத்தையும் பட்டியல் இடுகன்னு இருக்கு சரியா. எழுத்துக்கள் ஆ இ தா இம் சரி, அது என்னென்ன வகைன்னு பார்ப்போம். இப்ப ஆவண்ணா வந்து உயிர் எழுத்து சரியா. இது வந்து ஈனா வந்து மெய் எழுத்து, தானா வந்து உயிர்மெய் எழுத்து, இம்மன்னா வந்து மெய் எழுத்து சரியா. பிறக்கும் இடம் இந்த ஆவண்ணாவில் ஆவண்ணா இந்த உயிர் எழுத்து எங்க பிறக்குதுன்னா கழுத்துல பிறக்குது. மெய் எழுத்துல ஈனா வந்து எங்க பிறக்குன்னா அதுவும் கழுத்துல தான் பிறக்குது. தானா இது வந்து உயிர் மெய் எழுத்து எங்க பிறக்குதுன்னா மார்பில இருந்து பிறக்கிறது. இம் இது ஒரு மெய் எழுத்து, இது எங்க இருந்து பிறக்குதுன்னா மூக்குல இருந்து பிறக்கிறது. சரி மாணவர்களே,
இப்பொழுது நாம் எழுத்துக்களின் பிறப்பு பற்றி பார்த்தோம். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி மாணவர்களே.